ஓம் தத் புருஷாய பத்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரட்சோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி இரவு பத்து மணி இருபத்தாறு நிமிடங்களுக்கு பின்பு துவாதசி நட்சத்திரம் திருவோணம் இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் திருவோணம் தான் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஏகாதசி திதியாகவும் திருவோணம் நட்சத்திரமும் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை காணக்கூடிய வளமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக அமையும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களை வந்து விலக்கிக் கொள்ளக்கூடிய சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே குடும்பத்தில் உத்தியோகத்தில் சொந்த பந்தங்களில் உங்களுக்கான மதிப்பு மிகுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊமையாகவே இருந்துவிட்டால் ஊனமாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை நஞ்சுண்டேஸ்வரர் அதிர்ஷ்டையின் இரண்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு இன்னும் சில பேருக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமையுது பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது சந்திர பகவானுடைய வீட்டில் ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்ட சொத்துக்களை அடையக்கூடிய வாய்ப்பு ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பு காதல் சம்பந்தப்பட்ட நிலையில் உண்மையான காதலை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில காதலர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்கிட்ட வந்து சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சில நேரங்களில் வேசத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யூ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகம் அமையக்கூடிய வளமான நாள் பொதுவாகவே இருக்கிற வாகனத்தை மாற்றலாம்னு எவ்வளவோ நாள் முயற்சி செஞ்சுருப்பீங்க அந்த முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும் வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் வகையான செல்வம் சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்க முடியும் பொதுவாகவே உயர்கல்வி கல்வியில் உள்ள மாணவர்கள் உத்வேகமான செயல்பாடுகளை எடு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணத்தை திலும் பாசத்தை காட்டுவதிலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பேரூர் பட்டீஸ்வரர் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்திலும் இருக்கிறதுனால கலஸ்தர சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும் திருமணம் சம்பந்தப்பட்ட வகையில் கட கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தானாகவே நடந்தேறும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து திருமண பேச்சு உறுதியாகுது அப்படிங்கிறத விட இல்லாத திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமையும் கண்ணியமும் மதிப்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் டிக்டாக் மோகத்தை விட டிக்டாக் வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடலூர் வல்லலார் அதிர்ஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஐ சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றங்கள் காணக்கூடிய யதார்த்தமான நாள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த எண்ணால் அமையும் அல்லது அந்த எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாகக்கூடிய நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைய நாளில் அமையும் எப்படி இருந்தாலும் எதிர்ப்பு மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாளாக சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து பெருமைகள் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் வந்து சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை அப்படிங்கிறது மனோதிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயாரிடமும் தாரத்திடமும் தனித்தனியே கவனம் செலுத்துவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர் அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் கே கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களை வெறுப்பாக பேசியவங்க கூட சிறப்பாக பேசக்கூடிய பொறுப்பான நாள் ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் உங்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அல்லது ஏளனமாக நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் பெருமையாக நினைக்கக்கூடிய பெருமையாக பேசக்கூடிய சூழல்கள் அமையும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் முன்னேற்ற ஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால முன்னேறுவதற்கான முயற்சி வித்தியாசப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உற க்கம் அதிகரித்தால் சோம்பேறி இரக்கம் அதிகரித்தால் ஏமாளி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அரிதான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறதுனால அடகு வைத்த நகைகளை அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் விரைவிலேயே முடியக்கூடிய வாய்ப்பும் நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான அமைப்பும் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கன நேரமாக இருந்தாலும் மன தைரியத்தை இழக்காமல் இருப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே வருட்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க மத்தியில் கூட முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முயற்சியான நாள் அதாவது முயற்சி திருமணையாக்கும் என்பதில் உறுதியோடு செயல்பட வேண்டிய இன்றைய நாளில் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் தொழில் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வெளி மாநிலத்திலிருந்து எடுத்து வரக்கூடிய பொருட்களை இங்கே வந்து விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த கால கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனைவி வழி சொந்தங்களை மதித்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்திரி பகவான் அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புக்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் சப்தமாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால இல்லாத வாய்ப்புகளும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளும் இந்த நாளில் அமையும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமான தம்பதி தம்பதிகளிடையே ஒற்றுமையும் புத்திரப்பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரப்பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் நீண்ட நாள் வாகன மாற்றம் அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மதிப்பு கொடுப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் லட்சுமி நாராயணி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஜே மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமான செயல்பாட்டால் நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சனி பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு யோகம் கிடைக்கக்கூடிய பொன் யோகம் கிடைக்கக்கூடிய பெண்களால் வந்து பெருமதிப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் பொதுவாக பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தானாகவே விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்க இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குதர்க்கமான எண்ணங்களையும் குரோதமான எண்ணங்களையும் தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைத்தமல வேளாயுத சுவாமி அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய உறுதியான செயல்பாட்டால் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள் ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பண வரவுகளுக்கான முயற்சியும் அதற்கான முன் யோகமும் அதற்கான முன் யுக்தியும் அதாவது முன் யோசனையும் இந்த நாளில் அதிகரிக்கும் புதிய யுக்திகளை கையாண்டு பெரிய சந்தர்ப்பங்களையும் பெரிய லாபங்களையும் சந்திக்க முடியும் இருக்கிற தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய உத்வேகமான சிந்தனைகள் இந்த நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகளை அரவணைத்து செல்வதில் ஆர்வம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சமலை பாலமுருகன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஐ சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி பெருமைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உறவு தொழில் உத்தியோகம் நட்பு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் பலிதமாகும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு நிச்சயமாகவே அமையும் அந்த ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக ஏமாற்றமில்லாத நல்ல மாற்றங்களும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் கொள்கையோடு வாழ்வது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வதும் நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரி மாரியம்மன் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஒய் நெஞ்சுக்கிணைய நேயர்களே கோட்சார ரீதியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி விதி கரணம் யோகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிறப்பு எண் விதி எண் மற்ற கிரக நிலைகளுடைய அது அம்சம் நவாம்சம் திரைக்கான நிலைகளை பொறுத்து யோகங்கள் மாறுபடும் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்